அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இன்றைய பதிவில் டென்ஸ் என்ற பகுதியில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி அறிவோம். விதிகள். When there are two past actions in the sentence, the first completed action is expressed in the past perfect tense and the other in the simple past tense. ஒரு வாக்கியத்தில் கடந்த கால செயல்கள் இரண்டு வருமானால் அவை இரண்டில் முதலில் மற்றதற்கு முன்பாகவே பூர்த்தி அடைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் மற்றவற்றிற்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் பயன்படுத்துகிறோம். த மீட்டிங் ஹேட் பிகன் பிஃபோர் வி அரைவ்டு தேர். இங்கு வி அரைவ்டு தேர், நாங்கள் அங்கு அடையும் முன்னே. த மீட்டிங் ஹேட் பிகன், மீட்டிங் ஆரம்பித்து விட்டுள்ளது, அடைவதற்கு முன்பாகவே முடிந்துள்ளதால் அந்த மீட்டிங் தொடங்குவதை ஹேட் பிகன் என்றும் அடைவதை பாஸ்ட் டென்ஸிலும் குறிப்பிட்டுள்ளோம். இஃப் த வெர்ப் இன் தி டைரக்ட் ஸ்பீச் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ், வி யூஸ் த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இன் தி இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சில் வெர்ப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸாக மாற்றப்படும். உதாரணமாக, He said to me, I met your uncle in Singapore. இங்கு met என்பது பாஸ்ட் டென்ஸ் ஆக உள்ளது. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றப்படும் பொழுது He said that he had met my uncle in Singapore. Had met பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றப்பட்டுள்ளது. கீவேர்ட்ஸ் ஆஃப்டர், பிஃபோர், வென், எக்ஸெட்ரா. இவை பாஸ்ட் பெர்ஃபெக்டை கண்டறிவதற்கான கீவேர்ட்ஸ் ஆகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.